வணக்கம் நண்பர்களே, கிளிகள் எவ்வாறு மனிதனைப் போல பேசுகின்றன என்று இந்த வீடியோவில் நாம் பார்ப்போம். கிளிகள் சித்தாசிடே குடும்பத்தை சார்ந்தவை. இவற்றுள் சுமார் 86 இனங்களை சார்ந்த 372 வகைகள் உள்ளன. இவை சிறப்பு இயல்பான வளைந்த வலுவான அலகினை உடையவை. கிளியின் கால்கள் முன்பக்கம் இரண்டும் பின்பக்கம் இரண்டுமாக 4 விரல்களை கொண்டவை. கிளியின் சராசரி ஆயுட்காலம் 50 ஆண்டுகள். கிளிகள் மிகவும் புத்திசாலி பறவைகள். கிளியால் தன் அலகுகளின் மேலலகை மட்டுமே அசைக்க முடியும். இவற்றிற்கு கேட்கும் சக்தி அதிகம். கிளி ஓராண்டிற்கு ஒரு முட்டை மட்டுமே இடும். கிளிகள் உலகின் அனைத்து வெப்பமண்டல மற்றும் மிதவெப்ப மண்டல கண்டங்களிலும் காணப்படுகின்றன. ஆஸ்திரேலியா, மத்திய அமெரிக்கா மற்றும் தென் அமெரிக்க பகுதிகளில் காணப்படுபவற்றுள் அதிக வேறுபாடுகளை காண முடிகிறது. 10 கிராம் அளவிலிருந்து 4 கிலோ வரையிலான எடையிலும், 8 சென்டிமீட்டர் முதல் 1 மீட்டர் வரையிலான அளவுகளிலும் காணப்படுகின்றன. விதைகளும் பழங்களும் கொட்டைகளும் பூக்களும் முட்டுகளும் மற்றும் தாவரம் சார்ந்த பிற பொருட்களுமே கிளிகளின் முக்கிய உணவுகள். கியா என்ற பெயர் கொண்ட ஆஸ்திரேலிய கிளிகள் மாமிசம் மற்றும் அழுகியவற்றை தின்பவை. கிளிகள் மனிதர்களைப் போலவே ஒலி எழுப்ப வல்லவை. பயிற்சி அளித்தால் சில வார்த்தைகளை உச்சரிக்கும். ஆண் ஆப்பிரிக்க சாம்பல் கிளிகள் மனிதர்களின் பேச்சை புரிந்து கொள்வதில் சிறப்பு வாய்ந்தவை. பொதுவாக இவை மரப்பொந்துகளில் வாழும். கிளிகளின் மூளையின் வித்தியாசமான கட்டமைப்புதான் அவைகளை மனிதன் பேசுவதை உள்வாங்கி அதேபோல் பேச வைக்கிறது என விஞ்ஞானிகள் கண்டறிந்துள்ளனர். மற்ற பறவைகளுக்கு இல்லாத வினோதமான தன்மை கிளிகளுக்கு உள்ளது. கிளிகள் மனிதர்களைப் போலவே ஒலி எழுப்ப வல்லவை. பயிற்சி அளித்தால் சில வார்த்தைகளை கூட பிழையில்லாமல் உச்சரிக்கும். காகம், நைட்டிங்கேல் போன்றவை பாடும் பறவைகள் என அழைக்கப்பட்டாலும் இந்த பறவைகளால் வார்த்தைகளை உச்சரிக்க முடியாது. அமெரிக்காவின் டியூக் பல்கலைக்கழக ஆய்வாளர்கள் கிளிகளின் பேசும் திறனை பற்றி ஆய்வு மேற்கொண்டனர். கிளிகள் எவ்வாறு குரலை உள்வாங்கிக் கொள்கிறது, உள்வாங்கிய குரலையும் வார்த்தைகளையும் எவ்வாறு பின்பற்றி அதே போன்று ஒலி எழுப்புகிறது என ஆய்வு செய்தனர். ஆய்வின் முடிவில் கிளிகளின் மூளை உட்கூறு பிற பாடும் பறவைகளின் மூளை உட்கூற்றில் இருந்து வேறுபட்டிருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. குரல் கற்றல் திறன் என்பது குரலை உள்வாங்கிக் கொள்ளும் திறனாகும். கிளியின் மூளையில் உள்ள வரையறுக்கப்பட்ட மையம் கிளிகள் குரல்களை உள்வாங்கிக் கொள்ளும் செயலில் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது. மனிதர்கள் பேசும் வார்த்தையின் உச்சரிப்பை உள்வாங்கிக் கொள்ளும் வரையறுக்கப்பட்ட மூளை கிளிகளுக்கு இருப்பதினால்தான் மனிதர்களைப் போலவே கிளிகளால் பேச முடிகிறது. நண்பர்களே, இன்னைக்கு நம்ம கிளிகள் எவ்வாறு மனிதரைப் போல பேசுகிறது என்று இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த நிகழ்ச்சியை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட்ஸ் பாக்ஸில் பதிவு பண்ண மறக்காதீங்க. நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டாச்சுன்னா உடனே உங்களுக்கு வந்து கிடைக்கும். நண்பர்களே, மற்றொரு புதிய அழகான தகவலுடன் மறுபடியும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.